எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெண்டக்கப் புளி குழம்பு பண்ண போறோம். அது என்ன ஸ்டைலில் பண்ண போறோம்னா உள்ளூரின் ஸ்டைல் வெண்டக்கப் குழம்பு பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரொம்ப கிஞ்சி வெண்டைக்காய் இருக்கு, அதனால வந்து இதை நம்ம வந்து முழுசாகவே அப்படியே போட போறோம். ரெண்டே வெட்டுத்த வெட்டுறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி வெட்டிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டி எண்ணெயில் வணக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்ன சைஸ் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த சைஸில் வெட்டியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெண்டைக்காய் வெட்டி வச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து எண்ணெய் ஒதுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் சமைச்சா நல்ல டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காயை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா உணக்கியாச்சு. இந்த அளவுக்கு வந்து உணக்கிடணும், உணங்காத்த வந்து காய் வந்து வளவளா பலவளன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் போட்டு இந்த அளவுக்கு நம்ம உணக்கியிருக்கோம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஊற வச்ச புளிக்கரைசல், அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், மிளகாய் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதை நீங்கள் வந்து சேர்த்திக்கணும். வந்து ஃபஸ்ட்டு ஜீரகத்தை கொஞ்சோண்டு போட்டுடணும். அடுத்து வெந்தயம், போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது, இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறோம். தேவையான அளவுக்கு மல்லித்தூள், காரம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்திக்கிறோம். போட்டு ரெண்டு நல்லா கலந்து விட்டுறணும். வெண்டைக்காய் சேர்த்தியாச்சு. வெண்டைக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலில் சேர்த்திக்கணும். இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா உணக்கி விட்டாச்சு மசாலா கூட. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலில் நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க, தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் அமைக்க ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும்.